ஓகே, நம்முடைய 10th சயின்ஸில் மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டு பகுதிகள், ஒன்று நுண்ணோக்கிகள், இன்னொன்று தொலைநோக்கிகள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் படிக்க போகிறோம். இந்த நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 10th இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கேள்வி கேட்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாக சொல்ல வேணும்னு சொல்லி தான் புது ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் இது பார்த்திங்கன்னா எளிய நுண்ணோக்கி. முதல் எளிய நுண்ணோக்கி என்னன்னு சொல்லிடுறேன். நம்முடைய தெரு நம்ம ரோட்டு உரங்களை பார்த்திங்கன்னா கடிகாரம் பழுது பார்க்குறவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடி. தங்கனை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, ஜுவல்ஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வட்டம் ஒரு பூத கண்ணாடின்னு சொன்னோமே நம்ம குழந்தைங்க சொல்லுங்கள் அது. இந்த மருத்துவர் பார்த்திங்கன்னா பல்லு பார்த்து வச்சு பார்ப்பார் பார்த்தீங்களா, பல்லு பெருசாக தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிய நுண்ணோக்கி தான். இது என்ன தான் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துருங்க, படத்தை பாருங்கள். பொதுவாக நடத்திட்டு தான் படம் பார்க்க சொல்லுவாங்க, நான் படம் எடுத்துன்னே பார்க்க சொல்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு படம் நடத்திருக்கேன், உங்களுக்கு படம் புரிஞ்சிருச்சுன்னா மேலே இருக்க விஷயம் ஈஸி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கிய குவியம். இந்த முக்கிய குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கு நடுவில் பொருள் வச்சோம்னா இங்கே ஒரு ஒலிக்கதிர்பட்டு என்னாகும், முதன்மை அச்சுக்கு இணையாக வந்தால் இந்த மாதிரி கீழே போயிடும். ஓகேவா, அடுத்து ஆடி மையத்தின் வழியாக போனால் இந்த மாதிரி வி ஷேப்பில் போகும். இப்படி வி ஷேப்பில் போகிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பை பார்த்தோம், அதாவது நிலை, கடைசி நிலை, ஆறாவது நிலையில் பார்த்தோம். ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? ஆமாம் தான். இதுக்கு பிம்பம் எங்கே உண்டாகும்னு நம்ம பார்த்தோம்னா பின்பக்கமாக நீட்டி விட்டோம்னா இங்கே பிம்பம் உண்டாகும், நேரான பிம்பம், பெரிய பிம்பம், மாய பிம்பம் அப்படின்னு பார்த்தோம். நேராக இருக்கும், அதே மாதிரி விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும், ரைட்டுங்களா? அப்படின்றத நம்ம பார்த்தோம். பெருசாகவும் இருக்கும், லார்ஜ் சைஸ்லேயும் இருக்கும். இதை நம்மளை ஏறக்குறைய இந்த லென்ஸில் இருந்து ஒரு 25 சென்டிமீட்டரில் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம கண்ணை செட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம பார்க்க முடியும், இந்த பெரிய பிம்பத்தை பார்க்க முடியும், இந்த பெரிய பிம்பத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம படித்த ஒரு சின்ன ஒரு அந்த கிராஃபை தான் அப்படியே அந்த எளிய நுண்ணோக்கியில் பயன்படுத்தினாங்க. சரிங்களா, புரியுதுங்களா? அப்போ எளிய நுண்ணோக்கியில் பயன்படுத்துகிற லென்ஸ் என்ன லென்ஸ்ப்பா? இது என்ன லென்ஸ் நீங்களே பார்த்துங்க, குவி லென்ஸ். அப்போ எளிய நுண்ணோக்கியில் பயன்படுற லென்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா குவி லென்ஸ் தான் பயன்படுது. அதுலேயும் குறைந்த குவிய தொலைவு, லோ ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களாப்பா? ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் தான் பெரிதாக்கப்பட்ட விர்ச்சுவல் இமேஜ், லார்ஜ் சைஸில் ஒரு விர்ச்சுவல் இமேஜ் அதில் தான் தெரியும். யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், கடிகாரம் பழுது பார்க்குறவங்க. யார் யார் பார்த்துங்கப்பா, கடிகாரம் பழுது பார்க்குறவங்க இதை பயன்படுத்துகிறாங்க. வேறு யாருன்னு பாருங்கள், ஆபரணங்கள் செய்பவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்ட் ஜுவலர்ஸ் டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி, சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்கு பயன்படும். டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் இன்செக்ட்ஸ், பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் பயன்படும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்னிசிக் சயின்ஸ், எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். கடைசியாக நாலாவது பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். தட அறிவியல் துறையில் பயன்படுத்துகிறதும் அந்த கைரேகைகளை மேக்னிஃபை பண்ணி பார்க்குறதும் பார்த்திங்கன்னா இந்த ஆடிகள் தான். சரிங்களா, மொத்தம் 4 பயன்பாடு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், எளிய நுண்ணோக்கியில் பயன்படுத்துகிற ஆடி என்ன ஆடி, சரி என்ன லென்ஸ் கேட்டாங்கன்னா குவி லென்ஸ், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸ், இதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயம். அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி, காம்பன் மைக்ரோஸ்கோப். மொதல் பார்த்தது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அடுத்து பார்க்குறது கூட்டு நுண்ணோக்கி. இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது இந்த உருப்பெருக்கத்திறனை கூட்டுறதுக்காக கண்டிப்பாக இந்த எலி நுண்ணோக்கியை காட்டிலும் கூட்டு நுண்ணோக்கிக்கு உருப்பெருக்கத்திறன் அதிகம். அந்த எந்த உருப்பெருக்கத்திறன்றது மேக்னிஃபிகேஷன், அது எப்படி சாத்தியமாச்சு இங்கே பாருங்கள். குவிலன்ஸோடைய குவிய தொலைவு என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க, குறைச்சிட்டு மேக்னிஃபிகேஷனை கூட்டிட்டாங்க. இதை இப்போ செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் உறவை செட் பண்ணிட்டாங்க. இதில் அந்த மேக்னிஃபிகேஷன் கூட்டுறதுக்காக ரெண்டு குவிலன்ஸை பயன்படுத்துகிறாங்க. கேட்பாங்க இரண்டு குவி லென்ஸுகள் பயன்படுத்தப்படும் நுண்ணோக்கின்னு கேட்டாங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி. எத்தனை லென்ஸுகள்? ரெண்டு லென்ஸுகளை பயன்படுத்துகிறாங்க. திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை யூஸிங் டூ செப்பரேட் பைக் கான்வெக்ஸ் லென்சஸ். சரிங்களா, ரெண்டு குவி லென்ஸ், ரைட்டுப்பா. இது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றத இங்கே பாருங்கள். அந்த ரெண்டு லென்ஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணருகு லென்ஸாக பயன்படுது, ஒன்று பொருளருகு லென்ஸாக பயன்படுது. ஒன்று பொருளுக்கு பக்கத்தில், ஒன்று கண்ணுக்கு பக்கத்தில். ஒன்று என்ன லென்ஸை பயன்படுது? பொருளருகு லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ லென்ஸ்.
சரிங்களா, அல்லது கன்னருக்கு வில்லைன்னு வாங்க, ஐபிஎஸ் அப்படின்வாங்க. கன்னருக்கு லென்ஸ்னாலும் கன்னருக்கு வில்லைனாலும் ஒன்று தான். இதை முன்ன பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நம்ம 9th 10th பார்த்தீங்கன்னா லேபில் அது பண்ணி பார்த்துருப்போம். அதில் பண்ணாட்டியும் 11th 12th பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து கண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, மேலே ஒரு லென்ஸ் இருக்கு, கீழே ஒரு லென்ஸ் இருக்கும். மேலே கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன லென்ஸ்ப்பா, குவி லென்ஸ் தான், அதுக்கு பேர் கண்ணருக்கு லென்ஸ், ஐ லென்ஸ்ன்னுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருளுக்கு பக்கத்தில் இருக்கும், இந்த இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டபிள்யூபிசி ரத்த வேலையினு ரத்த சோப்புன்னு வச்சு பார்ப்போம். ஸோ அங்கே இருக்க லென்ஸ் பார்த்தீங்கன்னா பொருளர் லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ரைட்டுங்களா. இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா நல்லா உருப்பெருக்கத்தன கூட்டி காமிக்கும். எத்தனை மடங்கு தெரியுமா, ஏறக்குறைய 50 to 200 மடங்கு கூட்டி காமிக்கும். சிம்பிள் நுண்ணோக்கியை கம்பேர் பண்ணுறப்ப அதை காட்டி இது ஒரு 200 times 50 to 200 times தன்னுடைய மேக்னிஃபிகேஷனை கூட்டி காமிக்கும், ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நகரும் நுண்ணோக்கி, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புன்றாங்க. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா வெர்னியர் பிரின்சிபல் அடிப்படையில் செயல்படுது. வெர்னியர் ஸ்கேலுக்கு மீச்சிட்டல் என்னப்பா, லீஸ் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.01 millimeter, 0.01 millimeter. எதுக்கு, வெர்னியர் ஸ்கேலுக்கு. அதே தான் இங்கேயும் 0.01 millimeter அளவிலான மிக சிறிய தொலைவுகளை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுற ஒரு டெலஸ்கோப், சாரி மைக்ரோஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஏ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் வெரி ஸ்மால் லெங்க் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி, அது ஆர்டர் ஆஃப் 0.01 millimeter. இப்போ கண்டிப்பாக அக்யூரசியாக தான் இருக்கும். இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். இட் லீஸ் கவுண்ட் இஸ் 0.01 millimeter, ரைட்டுங்களாப்பா. ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க, புது விஷயம் அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கிகள், நுண்ணோக்கிகள் வேறு, தொலைநோக்கிகள் வேறு, டெலஸ்கோப். இது சின்ன பொருளை பெருசாக்கி பார்க்குறது, அது தூரத்தில் இருக்க பொருளை பார்க்குறது, தொலைநோக்கிகள் டெலஸ்கோப். இது முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1608 ஜோகன் லிப்ரசே அப்படின்றவரால் தான் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலிலியோவும் ஒரு தொலைநோக்கி உருவாக்குனார், ஆனால் ஆரம்பம் யார் தான், ஜோகன் லிப்ரசே தான். ஸோ மாற்றி போட்டுறதிங்க. இவர் விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக பயன்படுத்தினார். யார், கலிலியோ. ஸ்டார்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினார். கண் கண்ணாடிகள் செய்யும் கடைக்கார ஒருவரின் கடையில் வைக்கப்பட்டிருந்த லென்ஸின் வழியாக தொலைவில் உள்ள காலநிலை காட்டியின் கேலண்டரு பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை கண்டார். தூரத்தை பார்க்குறாரு, என்னடா இந்த இது எப்படி இவ்வளோ பெருசாக அந்த கேலண்டரை காட்டுது. அப்போ இதே காட்டுதுன்னா இது இது மூலமாக கொஞ்சம் பெரிய சைஸாக ஆக்கணும்னா தூரத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை பார்க்க முடியுமோ அப்படின்ற மாதிரி உருவாக்குனார். உருவாக்கி என்ன பண்ணுறதுங்களா, வியாழன் சனி, ஜூபிட்டர் சனியுடைய அந்த வளையங்கள் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆராய்ச்சி பண்ணார். கெப்ளர்ன்ற ஒரு 1611 ஒரு தொலைநோக்கி உருவாக்கினார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய வானியல் தொலைநோக்கியுடைய அடிப்படை. மொத்தம் 3 பேர், லிப்ரசே இவர் தான் முன்னோடி, கலிலியோவும் கண்டுபிடிச்சார். எதுக்கு, விண்மீன்களை ஆராய்ச்சி பண்ணுறது கண்டுபிடிச்சார். அது மூலமாக எதை ஆராய்ச்சி பண்ணார்னா, வேறு என்னென்ன ஆராய்ச்சி பண்ணார்னா வியாழன் மற்றும் சனியுடைய வளையங்களை ஆராய்ச்சி பண்ணார். கெப்ளர்ன்றவர் 1611 ஒரு டெலஸ்கோப் உருவாக்குனார். இப்போ பயன்படுற தொலைநோக்கி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான். இந்த தொலைநோக்கிகளை ரெண்டு வகையில் பிரிக்கலாம், இட் கிளாஸ்பைட் இன் டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒளி விலகல் தொலைநோக்கிகள், ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். செகண்ட் ஒன் இஸ் ரிஃப்ளக்டிங் டெலஸ்கோப், ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள். ஒளி விலகல் வேறு, ஒளி எதிரொலிப்பு வேறு. ஒளி எதிரொலிப்பு நம்ம எங்கே படித்தோம், 9th படித்தோம். ஒளி விலகல் எங்கே படித்தோம், 10th ஃபஸ்ட் வீடியோவில் படித்தோம், சரிங்களா. ரைட், ஓகேப்பா. இப்போ இந்த ஒளி விலகல் தொலைநோக்கி அதுக்கு உதாரணம் என்னென்னு பார்ப்போம், சரிங்களா. ஒளி விலகல் தொலைநோக்கிக்கு என்னென்ன உதாரணம் பாருங்கள். ஒளி விலகல் தொலைநோக்கிகள் லென்ஸுகள் பயன்படுத்த அப்படின்னு என்ன பயன்படுத்துகிறாங்க, லென்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். உதாரணம் பாருங்கள், கலிலியோ தொலைநோக்கி, கெப்ளர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கி அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ன்றாங்க, அதுவும் ஒரு வகை தொலைநோக்கி மாதிரி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுகள். இது எல்லாமே ஒளி விலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுகள், ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்புக்கு எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கப்பா. இதே மாதிரி ஒளி எதிரொலிப்பு, அடுத்து மொதல் ஒளி விலகல் பார்த்துட்டோம், அடுத்து ரிஃப்ளக்டிங் டெலஸ்கோப். ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளை ஆடிகள் பயன்படுத்தப்படுறாங்க. நான் சொல்கிற மாதிரியே பாருங்களேன், 9th என்ன பார்த்தோம், ஒளி எதிரொலிப்பை பார்த்தோம். அதில் எதை பற்றி படித்தோம், மிரர், ஆடிகளை பற்றி படித்தோம். 10th படித்தது லென்ஸுகளை பற்றி படித்தோம்.
அதுவும் ஒளி விலகலை பற்றி. இப்போ ஒளி விலகல்னா லென்ஸ் வந்துடும், ஒளி எதிரொலிப்புனா ஆடி வந்துடும். நான் நடத்துகிறத வச்சா இது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மைண்டில் செட் பண்ண முடியும். ஓகே, இதில் மிரர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்துகிறாங்க மிரர்ஸ், அதுவும் பேராபோலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கிரிகோரியன் டெலஸ்கோப், நியூட்டன் டெலஸ்கோப், கேஸ்கிரேன் சொலினோ டெலஸ்கோப். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்புக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? கலிலியன் டெலஸ்கோப், அடுத்து ஹெப்ளீரியன் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர், கேஸ்கிரைன் டெலஸ்கோப். நம்மளுக்கு எல்லாமே டெலஸ்கோப் டெலஸ்கோப் வருதுப்பா, அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதை போடுறான்னு போட்டிங்கன்னா தப்பாக போயிடும் சரிங்களா. ஏன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே என்னது, ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், பட் கேஸ்கிரைன் மட்டும்தான் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஸோ அந்த ஒளி எதிர்ப்பு தொலைநோக்கி எது எது, ஒளி விலகல் தொலைநோக்கி எது எதுன்றது நல்லா பார்த்துங்க. ரைட், இதை பேஸ் பண்ணி இந்த ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களை பேஸ் பண்ணி ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று வானியல் தொலைநோக்கி, என்ன தொலைநோக்கி, வானியல் தொலைநோக்கி அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இன்னொன்று நிலப்பரப்பு தொலைநோக்கி டெரிஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்வாங்க. ரெண்டுமே முக்கியம்ப்பா, ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், இன்னொன்று டெரிஸ்ட்ரியல் டெலஸ்கோப், வானியல் தொலைநோக்கி நிலப்பரப்பு தொலைநோக்கி. ஸோ இந்த பேர்லேயே அதற்கான மீனிங் இருக்குது. இப்போ வானியல் தொலைநோக்கின்றது வான்பொருள்களான கோள்கள், ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோள்களை பார்க்குறதுக்கு பயன்படக்கூடிய தான் இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அது மட்டுமா, நட்சத்திரங்கள் அதாவது விண்மீன்கள் அப்படின்வாங்க, விண்மீன் திரள்கள் கேலக்சிஸ், துணைக்கோள்கள் சேட்டலைட்ஸ், ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பயன்படுறது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அடுத்து டெரிஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னு என்னென்னு பாருங்கள், வானியல் தொலைநோக்கியில் கிடைக்கும் இறுதி பிம்பமானது, அதாவது மேலே இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸில் பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் இமேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் பிம்பமாக இருக்கும், தலையிலாக இருக்கும். இத்தொலைநோக்கியில் புவிப்பரப்பில் உள்ள பொருட்களை காண்பதற்கு ஏற்றவை அல்ல. ஏன்னா தலையில் தெரியும்ல, பூமியில் இருக்க பொருளை பார்க்குறதுக்கு தலைகளாக தெரியும். அதனால் இதுக்கு பதிலாக டெரிஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவது மட்டுமே வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. ரெண்டுமே தெரியும், பட் அது நேராக தெரியும். எது நேராக தெரியும், டெரிஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் நேராக தெரியும், அது மேலே பார்த்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் தலைகளாக தெரியும். இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. ரைட், அடுத்து பாருங்கள், தொலைநோக்கியோட நன்மையை கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திறல்கள் குறித்து விரிவான பார்வையை தருகிறது. இதெல்லாம் பற்றி நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரு பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பயன்படும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தொலைநோக்கியுடன் ஒளிப்படக்கருவியை இணைப்பதன் மூலம் வான்பொருள்களை ஒளிப்படம் எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எல்லா பிக்சர்ஸும் இது மூலமாக எடுக்கப்பட்டது தான். கேமரா கேன் பி அட்டாச்சு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஆர் தி செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்னப்பா, வான்பொருள்கள். குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கியை பயன்படுத்தலாம். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வேக்கம் இருட்டில் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். கம்மியான ஒளியிலையும் கூட இந்த தொலைநோக்கியை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் வித் தி லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். குறைபாடுகள் என்னான்னு பாருங்கள், தொலைநோக்கிகளை தொடர்ந்து பராமரித்தல் வேண்டும், ஃப்ரீக்குவெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம்தான், எந்த ஒரு விஷயமே ஃப்ரீக்குவெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படி தானுங்க. ரெண்டாவது பாயிண்ட், இட் இஸ் நாட் ஈஸிலி போர்ட்டபிள் ஒன். இவற்றை எளிதாக எங்கே எடுத்து செல்ல முடியாது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி தண்டி இருக்கும், பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி தண்டி இருக்கும், இப்போ மினிமம் வந்து ஒரு கார் தண்டியாவது இருக்கும். அப்போ இதை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறது கொஞ்சம் சேரணும் சரிங்களா. மேலே இருக்கிற பாயிண்ட்டு கண்டு அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது, மெயின்டைன் பண்ணவும் முடியாது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிக்கணும் தான் ஆசைப்படுவோம், ஆனால் முடியுதானே இல்லை. ஒரு வாரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாலு நாள் படிப்பீங்க, அஞ்சாவது நாள் ஏய் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு படிச்சோம்னு நினப்போம், அடுத்து மூணு நாள் ஆச்சு படிக்கலாம் அப்படின்னு தோணும், அடுத்து புக்கு பக்கத்துலேயே போக மாட்டோம். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஆசிரியரோ நம்ம வந்து இந்த பூஸ்டில் பசங்க ஆ இன்னி பாடுற அப்படின்னு திருப்பி புக்கு தூக்கிடுவோம், திருப்பி ஒரு மூணு நாள் படிக்க மாட்டோம். அதனால் தொடர்ச்சியாக படிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். தொடர் முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரைட்டுங்களா.
ஓகே வாங்க புக் பே கொஸ்டின் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஏ கமா பி கமா சி கமா டி என்ற நான்கு பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசைவேகம் எவற்றில் பெருமமாக உள்ள பொருள் எது? த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோர் சப்ஸ்டன்ஸ் ஏ கமா பி கமா சி டி ஆர் 1.31, 1.43, 1.33, 2.4 ரெஸ்பெக்டிவ்லி. த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன். ஆன்சர் என்னப்பா வரும்? கம்மியாக இருந்தால் ஸ்பீடாக போகுமா, அதிகமாக இருந்தால் ஸ்பீடாக போகுமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ இருக்கிறதுலே இது லீஸ்ட் நம்பர்னு பாருங்கள், சின்ன நம்பர்னு பாருங்கள், 1.31 தான் கம்மி. அப்போ ஏ தான். அப்போ ஏ இஸ் தி ஆன்சர். சரிங்களா? இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் த ஸ்பீட் ஆஃப் த லைட், அதாவது த வெலாசிட்டி ஆஃப் லைட் மேக்ஸிமமாக இருக்கும். ரைட்டுப்பா. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்னான்னு பாருங்கள். பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. அந்த படத்தை பார்த்தாலே அழகாக தெரிஞ்சிடும். எங்கே வைக்கணும் இப்போ? இதில் 2F வைக்கணும். இப்போ லென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சி, சி இல்லைனாலும் கரெக்டு தான், ஏன்னா சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர், வளைவு மையத்தில் வைக்கணும். இப்போ பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் எங்கே வைக்கணும்? 2F வைக்கணும். 2F சினாலும் ஒன்று தான், மறந்துடாதீங்க. நான் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ ரியல் அண்ட் டிமினிஸ்டு பாயிண்ட் சைஸ்ட் இமேஜ் அட் ஃபோக்கஸ் தென் தி பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட். எங்கே வைக்கணும்ப்பா? 2F வைக்கணும். சாரி, கொஸ்டின்ஸை மாற்றி ரீட் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. வேர் சுட் ஆன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்டு ஸோ தட் ஏ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் சேம் சைஸ் இஸ் அப்டைன் பை எ கான்வெக்ஸ் லென்ஸ்? ஆன்சர் இஸ் 2F. மூணாவது கேள்வி. மின்விளக்கு ஒன்று குவி லென்ஸு ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ எஃப்ல வச்சுருக்காங்க. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் பொழுது குவி லென்ஸானது எந்த கற்றைகளை உருவாக்கும்? முதன்மை குவியத்தில் வச்சா அதனுடைய கதிர்கள் எப்படி போச்சு? இணையாக இந்த ரயில்வே கேட் மாதிரியே போச்சா? அப்போ இணைக்கற்றைகளை உருவாக்கும். என்ன கட்டையில் உருவாக்கும்? இணைக்கற்றைகளை உருவாக்கும். எ ஸ்மால் பல்ப் இஸ் பிளேஸ்டு அட் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் வென் தி பல்ப் இஸ் சுவிட்ச்டு ஆன் தி லென்ஸ் வில் ப்ரொடியூஸ் எ பேரல் பீம் ஆஃப் ஃப்ளைட். ஓகே. ஃபோர்த், குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது. எப்போதும் ஒன்று நேர்குறியாக இருக்கும் இல்லை எதிர்குறியாக இருக்கும். சரிங்களா? உறுப்பெருக்கம் வந்துட்டாலே பாசிட்டிவ் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் இருக்கலாம். நெகட்டிவ்னால் நம்முடைய அந்த ஆக்சுவல் இமேஜை காட்டிலும் கம்மி, பாசிட்டிவ்னால் ஆக்சுவல் இமேஜை காட்டிலும் கூட. ரைட்டுப்பா. அஞ்சாவது கொஸ்டின், ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எது? அஞ்சாவது கொஸ்டின். ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ ரியல் அண்ட் டிமினிஸ்டு பாயிண்ட் சைஸ்டு இமேஜ் அட் ஃபோக்கஸ் தென் த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட். எங்கேப்பா வைக்கணும்? ஈரில்லா தொலைவில் வைக்கணும். எங்கே வைக்கணும்? ஈரில்லா தொலைவு. அந்த முதல் வந்தது அதுதான், முதல் பொசிஷனுக்கு பார்த்தீங்களா, அது அதுதான் ஈரில்லா தொலைவு. இன்ஃபினிட்டி. ஒரு லென்ஸின் திறன் 4D, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4D வெறும் 4D அது 4D எனில் அதன் குவிய தொலைவு எவ்வளோ இருக்கலாம்? பொதுவாக 1/F பார்த்தீங்கன்னா லென்ஸின் திறனுக்கான ஃபார்முலா. ஸோ திறன் அவங்க கொடுத்துட்டாங்க, என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஸோ 4 கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப்ன்றப்ப 1/4 போடுவோம். 1/4 என்னப்பா வரும்? 0.25 வரும். கொடுத்துருக்காங்கண்ணா, ஸோ 0.25. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ எது ஆன்சர்? சி. சாரி சி. ஓகே. ஏ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஏ -4D, தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் -0.25 meters. செவன்த் கொஸ்டின், கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. இன் ஏ மயோபியா ஐ த இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு, அதாவது ரெட்டினாக்கு முன்னாடியே வந்துடும், விழித்துறைக்கு முன்பாகவே அது குவிக்கப்படும். அதுதான் அங்கே மிஸ்டேக். இப்போ விழித்துறைக்கு முன்பாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ரெட்டினா போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து எட்டாவது கொஸ்டின் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. மூணாவது இது, அதை சரி பண்ணுறதுக்கு எது பயன்படும்? இருக்குவிய லென்ஸ், பை ஃபோக்கல் லென்ஸ், அதாவது பிரஸ் பயோபியாவை கரெக்ட் பண்ணக்கூடிய லென்ஸ், பை ஃபோக்கல் லென்ஸ். அடுத்து ஒன்பதாவது, சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ். ஒரு நாலு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மொதல் வந்து சிறிய எழுத்துக்களை படிக்கிறதுக்கு பயன்படுது குவி லென்ஸா குழி லென்ஸா? எளிய நுண்ணோக்கி குழி என்ன பார்த்தோம், குவி லென்ஸ்னு பார்த்தோம். அப்போ குவி லென்ஸ் தான். இப்போ குவி லென்ஸ்ன்றப்ப இந்த ரெண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தப்பு. ஸோ ரெண்டு என்ன பண்ணிட்டோம், வெளியேற்றிட்டோம். மீது ரெண்டு தான் இருக்குது. இதில் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா, 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? அடுத்த க்வெஸ்சன், 5 சென்டிமீட்டரா 10 சென்டிமீட்டரான்றப்ப கம்மியான சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஜூமிங் பவர் நல்லா கிடைக்கும். அப்போ 5 சென்டிமீட்டர் தான். ஸோ 5 சென்டிமீட்டர் எடுத்துங்க. கேள்வி எப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ 5 சென்டிமீட்டர் குவிய திறம் கொண்ட குவி லென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். பத்தாவது க்வெஸ்சன், ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் விபி, விஜி, விஆர் எனில் பின்வரும் நோட்டில் எச்சமன்பாடு சரியானது. அங்கே என்ன வெலாசிட்டியை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணு சமமாக இருக்குமா, எதை காரில் எது பெருசாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ப்ளூ, க்ரீன், ரெட்டு. ரெட்டாக காட்டிலும் க்ரீன் கம்மி, க்ரீனை காட்டிலும் ப்ளூ கம்மி. அப்போ என்ன வரும், இதுதான் வரும் சி. இஃப் விபி, விசி, விஆர் பி தி வெலாசிட்டி ஆஃப் ஏ ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் லைட் ரெஸ்பெக்டிவ்லி இன் ஏ கிளாஸ் ப்ரிசம், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் தி கரெக்ட் ரிலேஷன்? விபி இஸ் லெஸ் தென் விஜி இஸ் லெஸ் தென் விஆர். ஓகே, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஒலி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒலி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒலிக்கதிர், த பாத் ஆஃப் த லைட் இஸ் கால்ட் அஸ் ஒலிக்கதிர். ஆ, அதுதான் வரும் நினைக்கிறேன், அதுதான். ரெண்டாவது கேள்வி, ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளி விலகலன் எப்போதும் ஒன்றை விட அதிகமாக, கம்மியாக, சமமாக? அதிகமாக, கம்மியாக, சமமாக? ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளி விலகலன் எப்போதும் ஒன்றை விட, கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், ஒன்றை விட அதிகம்தான். ஏன்னா ஒன்றை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஒன்றை விட அதிகம். ஓகேங்களா? ரெண்டாவது க்வெஸ்சன், த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. மூணாவது, படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால், ஈக்குவலாக இருந்தால் அந்த லைனுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் எலாஸ்டிக், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்வாங்க. அதாவது மீள் சிதறல், தமிழில் மீள் சிதறல் அல்லது மீச்சி சிதறல், ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? ஓகே, மாற்றிக்கங்க. மீச்சி சிதறல் அல்லது மீள் சிதறல், எலாஸ்டிக் அப்படின்வாங்க. இஃப் தி எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் பீம் அண்ட் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆர் சேம், then the scattering of the light is called as elastic scattering. Fourth one, ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடி, வேவ் லென்த் அப்படின்வாங்க. அக்கார்டிங் டு ரேலே ஸ்கேட்டரிங், த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி 4th power ஆஃப் இட்ஸ் வேவ் லென்த். அஞ்சாவது க்வெஸ்சன், டேஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும். இதுப்பா ஐரிஸ் தான். கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஸ். அமௌண்ட் ஆஃப் லைட் என்ட்ரிங் டு தி ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை ஐரிஸ். சரியா தவறா, தவறு எனில் திருத்துக. வாங்க திருத்துவோம். அடர்வு மிக ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும். ஃபால்ஸ். வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் கிரேட்டர் தென் கிரேட்டர் இன் ரேரர் மீடியம் தென் இன் டென்சர் மீடியம். ஸோ தப்புப்பா, மாற்றிக்கிங்க. ஸோ சரியான கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் அடர்வு குறை ஊடகத்தை விட குறைவு, அதிகம் கொடுத்துருக்காங்க, தப்பு. செகண்ட் க்வெஸ்சன், லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. ஆமாம், ஃபார்முலா என்ன போட்டோம், பிசி கோல்டு 1/F. அப்போ அதை சார்ந்தது தான், கரெக்டு தான், ட்ரூ. செகண்டுக்கு ட்ரூ. த பவர் ஆஃப் லென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி லென்ஸ், இட்ஸ் கரெக்ட். தேர்ட் ஒன், வெளி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது. வெளி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது, கரெக்டா? எப்படி பார்த்தோம்னா, இந்த மூணாவது இதை
வெளியினசின் குவிக்கத்திறம் அதிகரிச்சிச்சுன்னா அது வந்து கிட்ட பார்வை, சரிங்களா, தூரப்பார்வை அல்ல, தவறு. ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐலண்ட்ஸ் காஸ் மயோபியா தான், கிட்ட பார்வை தான், தூரப்பார்வை கொடுத்துருக்காங்க, மாற்றிக்க. அடுத்து நாலாவது கேள்வி, குவிலென்ஸானது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தையே உருவாக்கும், தவறுப்பா. குவிலென்ஸ் எப்போதும் சிறிய மாயபிம்பத்தை மட்டும் உருவாக்காது, பெரிய பிம்பத்தையும் உருவாக்கும். நம்ம அந்த ஆறு படத்தில் பார்த்தோம், அதில் ஆறாவது படம் லார்ஜ் சைஸாக இருந்துச்சு, அப்போ பெரிய பிம்பத்தையும் உருவாக்கும், அப்போ இதுவும் தப்பு தான். கான்வெக்ஸ் லென்ஸ் நாட் ஒன்லி கிவ்ஸ் ஸ்மால் விர்ச்சுவல் இமேஜ் பட் ஆல்சோ கிவ்ஸ் பிக் ரியல் இமேஜ், சரிங்களா. ஸோ இதுக்கு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான், ரைட்டுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது, சாரி என்ன கேள்வி இருக்குது, பொறுத்துக கேள்வி இருக்குது, வாங்க பார்த்துருவோம், எதையும் விட்டுக்கூடாது, வாங்க. ரெட்டினா, ரெட்டினான்றது என்னப்பா, ரெட்டினான்றது வெளித்திரை, ரெட்டினான்றது வெளித்திரை. ஸோ அதுக்கு நேரம் கோடு போட்டுங்க, ரெட்டினான்றது வெளித்திரை, ஸ்க்ரீன் ஆஃப் தி ஐ. அடுத்து கண் பாவை, கண் பாவைன்றது கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை, ரெண்டாவதுக்கு முதல் இது, பாத்வே ஆஃப் லைட். சிலியரி தசைகள் எதுக்கு பயன்படுது, சிலியரி தசைகள், மூணாவது இது. விழி ஏற்பமை திறன், நம்முடைய அந்த ஐயோடைய அடாப்டேஷனுக்கு பயன்படுது, சரிங்களா. மூணாவதுக்கு பவர் ஆஃப் அக்காமடேஷன், அடாப்டேஷன் அல்லது அக்காமடேஷன் அல்ல, ஒன்று தான் இதுக்கு. இது கிட்டப்பார்வை, கிட்டப்பார்வைனா என்னது, சேமி புள்ளி விழியை நோக்கி நகர்தல், கரெக்டா, ஆ கரெக்டு தாங்க. கிட்டப்பார்வை அப்படின்றது சேமி புள்ளி விழியை நோக்கி நகர்தல், ஃபேர் பாயிண்ட் கம்ஸ் டு க்ளோசர். தூரப்பார்வை அப்படின்றது அண்மை புள்ளி விழியை விட்டு விலகுதல், நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே. இதுக்கு ஹைபர்மெட்ரோஃபின்றது, மயோபியன்றது ஃபேர் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர், ஹைபர்மெட்ரோஃபின்றது நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே, சரிங்களா. இப்போ கிட்டப்பார்வைக்கு எது வரும்னா இது வரும், தூரப்பார்வைக்கு இது வரும், ரைட்டுங்களா, ரைட்டுப்பா. அடுத்து இன்னும் என்ன இருக்குது பாருங்கள், கூற்றுக்காரணம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க, நான் கேள்வி வாசிக்கிறேன். ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும், இது கரெக்டா. முதல் இதை முடிச்சுக்கும் ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க, திரும்ப வாசிக்கிறேன். இஃப் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் இஸ் ஹை, த வெலாசிட்டி ஆஃப் த லைட் in that medium will be small, இது கரெக்டா, கரெக்டு தான். முதல் கூற்று கரெக்ட், காரணம் என்னான்னு பார்ப்போம். ஊடகத்தின் ஒளிவிலகலின் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவல் இருக்கும், இப்போ கண்டிப்பாக கூற்றும் கரெக்டு தான், காரணம் கரெக்டு தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்துது, சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவதில், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபஷனல் டு தி வெலாசிட்டி ஆஃப் தி லைட், ஸோ கரெக்டு தான். அப்போ என்ன பதில் வரும், கூற்றும் காரணம் சரி, காரணம் கூட்டிற்கு சரியான விளக்கம், அதாவது ஏ. இஃப் போத் அசர்சன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்சன், ஓகேப்பா. ரெண்டாவது கவனிங்க, வெளியிலென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது, காரணம் குளிலென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம், குளிலென்ஸை பயன்படுத்தி கிட்ட குழி தோண்டி தான். அப்போ காரணம் கரெக்டா, காரணம் கரெக்டு தான். அப்போ கூற்று கரெக்டான்னு பார்த்துக்கோ. ரெண்டாவது முறை, வெளியிலென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது, இதுவும் கரெக்ட் தான். மயோபியா இஸ் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் தி கன்வர்ஜிங் பவர் ஆஃப் ஐலென்ஸ். ரீசனாக சொல்கிறாங்க, மயோபியா கேன் பி கரெக்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கான்குவலென்ஸ், ரெண்டும் கரெக்டு தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை. அப்போ என்னென்னா கீ என்ன போடணும், பி, ஆப்ஷன் பி, கூற்றும் சரி காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. இ போத் அசர்சன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்சன், அவ்வளோதாங்க. ஸோ மீதி இருக்கிறதுனால படிச்சுக்கோங்க, நான் ஓரளவு எல்லாமே ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த படமும் நல்ல டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் நைன்த்து மாதிரி, ஸோ பயன்படுத்திங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.